அன்றாட சந்தை நிலவரம், காய்கறி விலைப்பட்டியல், ஏற்றுமதி இறக்குமதி தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணவும். சூப்பரா அக்கா, நச்சுன்னு அடி. அண்ணா வணக்கங்கண்ணா. இன்னைக்கு உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு நான் வரத்து இருக்கு மார்க்கெட்ல? உருளைக்கிழங்கு வரத்து கம்மி தானுங்க. சரிங்கண்ணா, எந்த இப்போ வந்து நமக்கு வந்து குஜராத் கிழங்கு வந்துருக்குங்க. நாங்கள் வந்து இப்போ மார்க்கெட் வந்து 20 ரூபாய்க்கு வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. 20 to 25 ரூபாய்க்கு போட்டுக்கிட்டுருக்காங்க. நான் வந்து 12 ரூபாய்க்கு தான் போகிறேனுங்க. நமக்கு வந்து 3 மூட்டைக்கு 10 ரூபா அடித்தா போதுங்க. நம்ம ஓனரே அதுதான் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோங்க. ஏன்னா பெரிய லெவலில் பண்ணி ஒன்று ஜெயிக்க முடியலைங்க. பெருக்குனாங்கன்னா சிக்கலாக இருக்குது. 18 ரூபாய்க்கு நாங்கள் போட்டுக்கிட்டுருங்க. ஆனால் அதுக்குமே வந்து ரொம்ப டல்லாக இருக்குங்க. பொருளைக்கிழங்கு அங்கே வாங்குறாங்க இங்கே வராங்கன்னு சொல்கிறாங்கன்னு தவிர ஒன்றும் விஷயம் இல்லைங்க. ஆனால் அங்கே 18 ரூபாய்க்கு போடுறோங்க டாப் கிழங்கு. ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படி இருக்குது. 50 ரூபா அடித்தா போதுங்க. சிப்பத்துக்கு 10 ரூபா அடிக்குதா? அந்த மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏபின் சாய் பழாச்சிலேருந்து கிலோ கிடைக்கல. ஆனால் பல்லாரி வருதுங்க. பல்லாரி வந்து இன்றைக்கி வந்து அன்னைக்கு கேட்டில் இன்றைக்கி வந்து 2 ரூபா கம்மிங்க. 13 ரூபா டாப்புங்க. 12 ரூபா 11 ரூபாய்க்கு நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி தாங்க போய்கிட்டுருக்கேன். நமக்கு வந்து 3 ரூபா அடித்தா போதுங்க. செலவு இருக்குது, கூடி இருக்குது. இப்போ வாரத்துக்கு என்ன அளவுக்கு இறக்குவீங்க மார்க்கெட்டில் வந்து? நாங்கள் டெய்லி வந்து 100 மூட உருளைக்கிழங்குங்க. ஒரு 100 மூட பல்லாரி இறக்குறோம்ங்க. சரிங்க. அதுவும் இல்லாமல் தனியாக கேரளாக்கு வந்து லோடு போதுங்க. அது டெய்லி 200 சிப்பம் 100 சிப்பம் போய்கிட்டு இருக்குங்க. அது தனி கணக்குங்க. எல்லாம் ஒன்று தானுங்க. இதெல்லாம் தனியாக போயிட்டுருக்கேன். எவ்வளோ லோடு வந்தாலும் வந்து எவ்வளோ போதும் கம்மியான விலைக்கு வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. பெரிய லெவலில் நமக்கு வேண்டாம். ஒரு மூட்டைக்கு வந்து 10 ரூபா அடித்தா போதும், 20 ரூபா அடித்தா போதுங்கிற மாதிரி ஏபின் சாயபாலாஜிலேருந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அருண்குமார் ஓனர், பிரதீப், நரேஷ்குமார் மூணு வந்து பண்ணுறாங்க. பெரிய லெவலில் வந்து எதிர்பார்க்கலைங்க. மூட்டைக்கு 10 ரூபா அடித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார், எத்தனை மணிக்கு மார்க்கெட் கடை திறப்பாங்க? காலையில் நாங்கள் வந்து 6 மணிக்கு வந்து சில்லறை வரோம். 6:30 ஆரம்பிச்சிருவோங்க. சில்லறைக்கு வந்து இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு 20 ரூபாய்க்கு தாங்க போட்டிருக்கோம். சில்லறைக்கு 20 ரூபாய்க்கு தான் போடுறோம். சில்லறைக்குன்னா அப்புறம் மொத்தத்துக்கு வந்து 17 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். சரி, 17 ரூபாய்க்கு போடுறோம். உருளைக்கிழங்கு சூப்பரான உருளைக்கிழங்கு, நம்பர் 1 தான் போடுறோம். செகண்ட்ஸ் வந்து 10 ரூபாய்க்கு போடுறோங்க. சரி. ஆனால் நமக்கு மொத்தத்துக்கே மூட்டைக்கு 10 ரூபா போதுங்கிறாங்க எங்கள் ஓனர். ரைட்டு. அப்போ எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவோம் கடை வந்து? நைட்டு வந்து 9 மணி 10 மணி ஆகும். ஆமாம். சரி, லோடெல்லாம் வண்டியெலாம் ஏற்றி போகிறதுக்கு இல்லைங்க. நம்ம கேரளாவோட வந்து எப்பயும் போல 7 மணிக்கு 8 மணிக்கு போயிருந்தோம். சரி. நம்ம டெய்லி 1 லோடு 2 லோடு போய்கிட்டு இருந்தோம். சரிங்க. 3 லோடு வரைக்கும் போதுங்க. எல்லா வரைக்கும் போதுங்க. அந்த லோடும் தனியாக போயிருந்தோம். இது சில்லறை வியாபாரத்துக்குன்னு சொல்லி அவர் கடையில் வந்து வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம்ங்க. ரொம்ப இருக்கலையே அவ்வளோதானுங்க. ஒரு ஆளுக்கு சம்பளம் கிடைக்கிறது பெருசுங்க. அதை விட கம்மியாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பில்லைங்க. வர வழியிலேருந்து ஒரு மூட்டைக்கு 10 ரூபா 20 ரூபா அடித்தா போதும். ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு 1000 ரூபாயா ஏன்னா சம்பளம் போயிருந்தேன். வேறு ஒன்றும் பெருசெல்லாம் இல்லைங்க. ஓனர் கிடைக்கிறதுலாம் ஒன்றும் விஷயம் இல்லைங்க. சம்பளம் போயிடுது, அப்புறம் டீ செலவு காஃபி செலவு எல்லாம் போயிருங்க. ஒன்றும் விஷயம் இல்லைங்க. இப்போதைக்கு வியாபாரத்தில் ஒன்றும் விஷயம் இல்லை. அது கழுவி போயிடுது, அது போயிடுது, போயிடுது, எல்லாம் கழிச்சு பார்த்தோம்னா கழிச்சிடும். நாங்கள் வந்து கழிக்கலாம் வரலைங்க. 1 ரூபா 2 ரூபா கம்மியாக 50 ரூபா கிடைச்சாலும் சேர்த்தேன், மூட்டைக்கு 10 ரூபா அடித்தாலும் சேர்த்தேன் தூக்கி. அந்த மாதிரி எங்கள் ஓனர்னு சொல்லிட்டு தாங்க. அதுதாங்க பண்ணிக்கிட்டு பண்ணி போயிருக்கேன். அருண்குமார் அவர் ஒரே ஆள் சொல்லிட்டாருங்க, 10 ரூபா அடித்தாலும் போதும் அப்பா, பெருசாக ஒன்று ஆக வேணான்ட்டாருங்க.